பரங்கிக்காய் துவையல் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ரெட் பம்ப்கினை வேக வச்சு வச்சுருக்கேன். மிளகாய் ஒரு 8 மிளகாய் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, 1 பீஸ் இஞ்சி கொத்தமல்லி வச்சுருக்கேன். இப்போ வந்து உளுத்தம்பருப்பு, இதை வந்து நம்ம உளுத்தம்பருப்பு எடுத்து இதில் ஃப்ரை பண்ணிக்கணும். தேங்காய் வேண்டாம், அவ்வளோதான். இது அப்படியே அரைச்சிட வேண்டும். தொட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து பெருங்காயம் போடணும். இதே கொஞ்சமாக இப்படி கலந்துக்கணும். அப்போ தான் பெருங்காய வாசனையாக நல்லாயிருக்கும். பரங்கிக்காய் துவையல் பண்ணி பாருங்கள். தோசை இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். சாதத்துக்கு போட்டுன்னு சூடாக சாப்பிட்லாம். தேங்க்யூ.